செய்தி வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா. ஆற்காடு அருகே தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை வழி வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி விதை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தக்காங்குளம் கிராமத்தில் உள்ள தேங்காய் தோப்பில் ஆண்டுதோறும் அரிசி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு தொண்டை மண்டல இயற்கை விவசாயம் கூட்டமைப்பு சார்பில் அரிசி திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவில் பாரம்பரிய விதை நெல், அரிசி வகைகள், கிராமிய திருவிழா, கால்நடைகள் மற்றும் நாட்டு மாடுகள், கோழிகள், வாத்துகள், செடி வகைகள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் குறித்து இந்த திருவிழாவில் கண்காட்சி இடம்பெற்றிருந்தன. மேலும் இந்த அரிசி திருவிழாவின் முதல் நாள் விழாவில் வேலூர் நவீன மருத்துவமனை தலைவர் ஜி வி சம்பத் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அரிசி திருவிழா நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் மேடையில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழகத்தின் பாரம்பரிய கலையான நாட்டுப்புற கலைகளை கொண்டு கலைஞர்கள் நடனமாடினர். தொடர்ந்து மேடையில் பேசிய ஜி வி சம்பத் இயற்கை வேளாண் மூலமாக விளைவிக்கப்படும் அரிசி நெல் வகைகள் மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி வருகிறது எனவும், மக்கள் இயற்கையோடு ரசித்து சேர்ந்து வாழ்ந்தால் நோய் நொடிகள் இல்லாமல் வாழலாம் என்று இயற்கை வேளாண் அரிசி திருவிழாவில் பேசினார். இந்த அரிசி திருவிழாவில் வெளியூர் மற்றும் உள்ளூரில் இருந்து கல்லூரி மாணவ மாணவியர்கள் வருகை தந்து இயற்கை வேளாண் கண்காட்சியை சுற்றி பார்த்து கண்டுகளித்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.